ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நம்ம டெரஸில் எப்படி வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பெயிண்ட் பண்ண போகிற இடத்த வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். டஸ்ட்டு அப்புறம் பாசி எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. அப்படி டஸ்ட்டு பாசி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த பெயிண்ட் ஒழுங்காக ஒட்டாது, அப்புறம் நமக்கு லீக்கேஜ் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த பாசி ரிமூவ் பண்ணுறதுக்கு மாதிரி தேங்காய் பஞ்சு யூஸ் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா தேய்ச்சா போதும், அந்த அழுக்கு நல்லா போகும். சப்போஸ் உங்கள் வீட்டில் டைல்ஸ் எதுவும் போடாமல் சாதா சிமெண்ட் தரையாக இருந்துச்சுன்னா அதை நல்லா டஸ்ட் எதுவும் இல்லாத மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு டைம் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ரெண்டு டைல்ஸ்க்கு நடுவில் இருக்க கேப்பில் நல்லா எந்த பாசியும் இல்லாத மாதிரி தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் எந்த லீக்கேஜும் இல்லாமல் இருக்கும். எல்லா இடத்துலையும் தேய்ச்சி முடிச்சக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு டைம் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. டஸ்ட்டு எதுவும் இல்லாத மாதிரி, அந்த அழுக்கு எதுவும் இல்லாத மாதிரி நல்லா கழுவிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 hours அப்படியே விட்டுருங்க, நல்லா ஃப்ளோர் காயட்டும். டைல்ஸ் நடுவில் இருக்க கேப்பை சிமெண்ட் இல்லைனா ஒயிட் சிமெண்ட் யூஸ் பண்ணி நல்லா சீல் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு ஒயிட் சிமெண்ட் எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கோங்க. இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கோங்க. அப்போ தான் ரெண்டு டைல்ஸ் நடுவில் அப்ளை பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். எல்லா கேப்லேயும் அப்ளை பண்ணி முடிச்சக்கப்புறம் ஒரு 4 to 5 hours அப்படியே விட்டுருங்க, நல்லா காயட்டும். இதுதான் அந்த வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட். இதை நீங்கள் கடையில் கேட்கும்போது வாட்டர் ப்ரூஃப் இல்லைனா டேம் ப்ரூஃப் பெயிண்ட்னு கேளுங்க. இந்த பெயிண்ட்டை நம்ம ரெண்டு கோட்டிங்காக அடிக்கணும். ஃபஸ்ட்டு கோட்டிங் வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அடிக்கணும், செகண்ட் கோட்டிங் வந்து தண்ணி ஆட் பண்ணாமல் அடிக்கணும். ஃபஸ்ட்டு கோட்டிங்க்கு 1 liter, பெயிண்ட்டுக்கு 300 ml தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு லிட்டர் பெயிண்ட்டில் ஃபஸ்ட் கோட்டிங் அப்புறம் செகண்ட் கோட்டிங் ரெண்டுமே சேர்த்து ஒரு 30 to 40 square feet அளவுக்கு அப்ராக்சிமேட்டாக பெயிண்ட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் 1 liter பெயிண்ட் வாங்குறீங்கன்னா அதில் ஒரு 250 to 300 ml வந்து ஃபஸ்ட் கோட்டிங்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், மீதி இருக்க 700 ml வந்து செகண்ட் கோட்டிங் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பிகாஸ் ஏன்னா நம்ம செகண்ட் கோட்டிங் வந்து திக்காக வந்து பெயிண்ட் பண்ணுவோம், அதனால செகண்ட் கோட்டிங் வந்து அதிகமாக நம்மளுக்கு பெயிண்ட் தேவைப்படும். உங்கள் வீட்டில் பெயிண்ட் பண்ணும்போது நீங்கள் இது மாதிரி ரோலர் யூஸ் பண்ணிக்கோங்க, அதுதான் ஈஸியாக இருக்கும். நான் உங்களுக்கு டெமோ காட்டணுன்றதுக்காக கொஞ்சம் ஏரியாவில் தான் பெயிண்ட் பண்ணேன், அதனால நான் ப்ரெஷ் யூஸ் பண்ணேன். ரோலர் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணுறப்போ நமக்கு பெயிண்ட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஃபஸ்ட் கோட்டிங் பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 4 to 5 hours அப்படியே விட்டுருங்க, பெயிண்ட் நல்லா காயட்டும்.
ஃபஸ்ட்டு கோட்டிங் பெயிண்ட் பண்ணிவிட்டு ஒரு 4 to 5 hours பெயிண்ட் நல்லா காய விட்டுட்டு செகண்ட் கோட்டிங் பண்ணலாம். செகண்ட் கோட்டிங் பண்ணுறப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. எந்த அளவுக்கு திக்காக கோட்டிங் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நமக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். நான் யூஸ் பண்ண பெயிண்ட்டோட ரேட் வந்து 225. சப்போஸ் இப்போ நீங்கள் புதுசாக டெரஸ் கார்டன் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, உங்கள்கிட்ட ஒரு கொஞ்சம் ஏரியா தான் இருக்குது, ஒரு 10 to 20 ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்குன்னா அதை முடிஞ்சால் நீங்களே வந்து பெயிண்ட் பண்ண பாருங்கள். ஒரு 2 to 3 days நல்லா காய விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பெயிண்ட் பண்ண ஏரியாவில் உங்கள் கார்டன் செட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டு விட்ருங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கார்டனிங்கில் பேஷனேட்டாக இருந்தால் உங்களுக்கு இந்த வீடியோ சென்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.